தெலங்கானா துணைநிலை ஆளுநர் பதவியை ராஜினாமா செய்கிறார். தமிழிசை தெலங்கானா ஆளுநர் பதவியையும் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் பதவியையும் இன்று ராஜினாமா செய்யவிருக்கிறார் தமிழிசை சவுந்தரராஜன். இதனை முக்கிய செய்தியாக பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களை நம்முடைய சிறப்பு செய்தியாளர் சுபாஷிடம் கேட்கலாம். சுபாஷ், இந்த ராஜினாமா முடிவிற்கு என்ன காரணம்? 2019 செப்டம்பர் மாதம் தெலுங்கானா ஆளுநராகவும் அதன் பின்னர் 1.5 ஆண்டுகள் கழித்து தெலுங்கானா துணைநிலை ஆளுநராகவும் தமிழிசை சவுந்தரராஜன் நியமிக்கப்பட்டிருந்தார். அதன் பின்னராக தற்போது அவர் ராஜினாமா செய்ய போகிறார் என்ற உறுதிப்படியான தகவல் வந்து தெரிந்திருக்கிறது. இன்றைய தினத்தில் அதற்கான பணிகளை அவர் தொடங்க இருக்கிறார். ஒன்று, சென்னையில் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அவர் நாடாளுமன்ற தேர்தலில். அப்படி இல்லை என்றால் தென் மாவட்டங்களில் ஒரு தொகுதி, ஏற்கனவே கடந்த முறை தூத்துக்குடி தொகுதியில் அவர் போட்டியிட்டது நம்ம அனைவரும் அறிந்தது. அதன் பின்னராக தான் 2019 செப்டம்பர் மாதம் அவர் வந்து அவர் ஆளுநராக நியமிக்கப்பட்டிருந்தார். தற்போது நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய தகவலின் அடிப்படையில் பார்க்கும் என்றால் அவர் தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் போட்டியிடுவதற்கான ஆர்வம் காட்டி வந்தார். பல்வேறு தரப்பு நபர்களிடமும் அவர் பேசி வந்தார். வெளிப்படையாகவே தான் போட்டியிட விரும்புவதாக அவர் அறிவித்திருந்தார். எனினும் அவருடைய தலைமை, அதாவது மத்திய அரசு மற்றும் அவங்க ஏற்கனவே இருந்த பாஜக தலைமையில் அவர் போட்டியிடக்கூடிய விருப்பம் தெரிவித்திருந்தால் நிச்சயமாக தலைமை என்ன முடிவெடுக்கிறதோ அதன்படி நான் செய்வேன் என்று சொல்லியிருந்தார். இந்த நிலையில்தான் தற்போது அதற்கான தகவல் கிடைத்திருக்கிறது. உறுதியாக இன்றைய தினத்தில் அவர் 2 ஆளுநர் பதவியிலும் ராஜினாமா செய்ய இருக்கிறார். அதைத் தொடர்ந்து விரைவில் அவர் எந்த தொகுதியில் போட்டியிடுவார் என்பது நமக்கு தெரிந்துவிடும். மீண்டும் பாஜகவுக்கு தமிழிசை வருகிறார் என்பதை இதன் மூலம் நமக்கு புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது. சுபாஷ், அவர் ஆளுநராக நியமிக்கப்பட்ட போது அவர் இருக்கக்கூடிய கட்சி மட்டுமல்லாமல் எதிர்கட்சியினரும் கூட அந்த முடிவிற்கு வரவேற்பு தெரிவிக்கக்கூடிய ஒரு சூழலை பார்க்க முடிந்தது. தற்பொழுது அந்த ஆளுநர் பதவி வேண்டாம், ஆனால் இந்த மக்களவை தொகுதியில் போட்டியிடுவதே பிரதானம் என்ற அந்த முடிவை அவர் எடுப்பதற்கான காரணம் என்ன? அவரிடம் நம்ம தொடர்ச்சியாக பேசி வரும் நேரத்தில் அவர் சொல்லக்கூடியது, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு மக்களுக்காக பணி செய்ய வேண்டும் என்பது நான் தன்னுடைய தனிப்பட்ட விருப்பம் என்பதை பல இடங்களில் அவர் சொல்லியிருக்கிறார். அதனின் வெளிப்பாடாகத்தான் இன்றைய தினத்தில் நாம் இதை பார்க்க வேண்டியது இருக்கிறது. பல தருணங்களில் அவர் பதிவு செய்திருக்கிறார்.